வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை இப்போ இந்த பள்ளி பருவத்தில் மாணவ மாணவிகளிடம் பாலியல் வக்கரம் செய்வது உடனே போக்சோ வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா நிலையிலையும் வந்துக்கிட்டு இருக்கு இது சமுதாயத்தில் ஒரு புறையோடி போன நோயாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு காமத்தி என்ற இந்த தீயை கவனமாக கையாள தவறுவதால் ஏற்படக்கூடிய வினை இது இதுக்கு மூணு பேர் பொறுப்பேற்கணும் இந்த காமத்தீயை எவ்வாறு சமாளிக்கணுன்றத குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றது மிக மிக முக்கியம் அதுக்கு பொறுப்பானவர்கள் மூன்று பிரிவினர் ஒன்று பெற்றோர் ஏன்னா அவங்ககிட்ட தான் குழந்த நீண்ட நேரம் இருக்குது இரண்டாவது பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அந்த துறை சார்ந்தவர்கள் மூன்றாவது சமுதாயத்தை கையாளும் அரசு இந்த மூணு பேரும் மிக கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தை நாம் சரியாக கொண்டு போக முடியும் பெற்றோரை பொறுத்த மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு அந்த டீனேஜ் ஏஜ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த பாலியல் சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஹார்மோன் சுரந்த உடனேயே அந்த ஹார்மோன் டார்ச்சர் வந்துடும் மீசை முளைச்சிரும் அவனுக்கு மாற்று பாலின பிள்ளைகளை கவர்ச்சியுடன் பார்க்கக்கூடிய ஆசை ஆண் பெண்ணை பார்ப்பது பெண் ஆணை பார்ப்பது அவங்கள அரட்டையடிப்பது சந்தோஷப்படுவது இதெல்லாம் ஒரு வந்துடும் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் வந்து மிக கவனமாக அவங்கள கையாளணும் எப்படி கவனமாக கையாளணும் ஒன்று வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் இதை சொன்னால் அம்மா கோவிப்பா இதை சொன்னால் அப்பா கோவிப்பாருன்னு வச்சிக்கவே கூடாது எது வேணாலும் முதல்ல நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய முதல் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகள நான் அப்படித்தான் வச்சுருந்தேன் எதுனாலும் நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க அப்பாட்ட பேசுறதுக்கு கூச்சப்பட வேண்டாம் அப்பா உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் அப்படின் தான் நாங்கள் வளர்த்தோம் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் பெற்றோரை பார்த்து இதை சொல்கிறதுக்கு கூச்சப்படுற மாதிரி வச்சுக்கூடாது அப்படி இருக்கிறதுனால தான் பெற்றோருக்கு தெரியாமல் எதையாவது செய்கிறது அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் அது முதல் தப்பு அழகாக ஓஷோ சொல்லுவார் பெற்றோர்களின் அன்பு என்பது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய காலை சிற்றுண்டி கணவன் அல்லது மனைவியின் அரவணைப்பு அன்பு என்பது அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய மதிய உணவு லஞ்சு இந்த ரெண்டு முறையாக கிடைக்கலைன்னா ஓல்டு ஏஜில் அவங்க பெர்வட்டடாக மாறிடுவாங்க அன்னை இருந்தால் அவங்க வந்து காமத்துக்கு எதிராகவும் இன்னும் வக்கரமான விஷயங்களாகவும் ஈடுபடுவாங்க அப்படின்னு ஓஷோ பகவான் சொல்லுவார் அதனால் பொதுவாக எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு அப்பா மேலே பெரிய அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கு அம்மா மேலே பெரிய அதிகமாக இருக்கும் அதை அவங்க அரவணைச்சி எப்பையும் அவங்களுடைய ஹீட்டு அவங்க மேலே படுற மாதிரி வச்சுக்கணும் எதுனாலும் அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்களில் அந்த பிள்ளைங்க மாட்டாது அதில் தெளிவாக இருக்கணும் திருமணத்தின் போது கூட ஒரு நல்ல அப்பாட்ட ஒரு பெண்ணு வளர்ந்துட்டான்னா அவன் இன்னொரு கணவனை ரெண்டாவது அப்பாவை தான் தேர்ந்தெடுப்பாள் அப்பா மாதிரி அப்படின் தான் அவளுக்கு முதல் ஹீரோன்றது அப்பாவை தான் இருப்பார் அதே மாதிரி நல்ல அம்மாட்ட வளர்ந்த ஆண் பிள்ளைகள் மனைவியை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம அம்மா மாதிரி அப்படின் தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயின் அவங்களுடைய அம்மா தான் முரண்பாடே அங்கே தான் ஆரம்பிக்கும் குழம்பு வச்சாங்கன்னா சாப்பிடும்போது எங்கள் அம்மா அந்த குழம்பு அப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் மனைவி ஒரு காரணம் என்னென்னா அடிமனத்தில் அந்த எண்ணம் அப்படி உண்டாயிருக்கு அது இயல்பு அதனால் இந்த டீன் ஏஜில் பிள்ளைங்களை கையாளும் போது பெற்றோர்கள் அன்பான அரவணைப்பில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள்தான் முதல் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ வேண்டும் எது வேணாலும் பிள்ளைங்க மன விட்டு பேசுகிற மாதிரி அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி நாம் வச்சுக்கணும் இது பெற்றோர் கடமை பள்ளியில் வந்து கட்டுப்பாடு மிக முக்கியம் இப்போ நான் கூட ஒரு பள்ளியில் பத்து பன்னெண்டு ஆண்டுகள் வேலை பார்த்தேன் அது கோயட் ஆண் பாலார் பெண் பாலார் படிக்கக்கூடிய பள்ளி தான் இதில் படிக்கும்போது மாணவர்கள் மாணவிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கிடையிலலாம் ஒரு கவர்ச்சி ஏற்படுவது இயல்பு அங்கே ஏன் ஒரு கம்ப்ளைண்ட் வரல கண்டிப்பு கண்டிப்பின் காரணமாக ஒழுக்கமாக எல்லாம் இருந்தாங்க இந்த வயதில் இராணுவ கண்டிப்புன்றது பள்ளிகளில் இருக்கணும் இப்போ அரசு பள்ளிகளில் அது இல்லை அதனால் என்ன ஆகுது அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள்லாம் அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் திணறாங்க அரசு மாரல் இன்ஸ்டக்ஷன்னு அவங்களுக்கு நீதி போதனை வகுப்பில் அழகாக சொல்லித்தரணும் இந்த ட்ரில் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இராணுவம் மாதிரி அவங்கள கண்டித்து வைக்கக்கூடிய ஒரு பவரை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது அச்சம் இருக்கணும் முதல்ல ஒழுக்கம் அச்சத்தில் தான் பய ஒழுக்கம்தான் உண்டாகும் ஒரு மெச்சூரிட்டி பக்குவம் வரும்போது தான் சுய ஒழுக்கம் ஆகும் பய ஒழுக்கம் என்பது முதல் நிலை சுய ஒழுக்கம் என்பது முடிவு நிலை நிறைவு நிலை அதனால் அந்த பய ஒழுக்கத்தில் தான் முதல்ல பள்ளிகளில் நாம் அவங்கள ஒழுங்காக வச்சுக்க முடியும் அதனால் கொஞ்சம் கூட அச்சப்படக்கூடாது அது பள்ளிகளில் நம்ம கையாள வேண்டிய முறை ஒரு ஆசிரியருக்கும் மாணவிக்கும் இடையே ஆசிரியைக்கும் மாணவருக்கும் இடையே எந்த அளவுக்கு நட்புறவு இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அந்த நிர்வாகம் வரையறுத்து வச்சுக்கிட்டால் இது மாதிரியான சிக்கல்கள் யாருக்குமே வராமல் பார்த்துக்கலாம் மூணாவது அரசாங்கம் அரசாங்கத்தை பொறுத்த வரையில் இப்போ கூகுளில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன் அப்போ அந்த காலம் மாதிரி கிடையாது எல்லாத்தையும் பிள்ளைங்க வந்து தெரிஞ்சுக்குது ஒன்று ஒன்று ரகசியம் ரகசியமாக செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க ஓய்வு நேரத்துல எல்லாம் தனியாக தனியாக போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்போ கிளாஸ் ரூம்லையே யாரோட யார் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு என்ன லிப் லாக்னா என்ன அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது இது மாதிரி இப்போ கூட அண்மையில் ஒரு வில்லங்கமாக ஒரு மாணவன் ஒரு மாணவிக்கு தாலி கட்டுறாரு தாலி என்பது மிக புனிதமான ஒரு விஷயம் அதை கட்டின அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும் அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஃபார்ம் ஆகிரும் அது ஆழ் மனத்தில் போய் தைச்சிரும் அதனால அது அந்த மாதிரியான விஷயங்களை விளையாட்டாக செய்கிறது மிக தப்பு ஆனால் அதெல்லாம் செஞ்சு இந்த ஊடகங்களில் வந்து பெரிய அளவில் அது பரப்பப்பட்டது இது மாதிரியான விஷயங்கள் இல்லாதபடிக்கு நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து இந்த பள்ளி கல்லூரி அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் அந்த ஒழுக்க வரையறையை முறையாக பேண வேண்டும் இதில் மத வேறுபாடு பார்க்கக்கூடாது இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுவான் இந்து மதம் சார்ந்த பள்ளிகள் எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்படியே பிளாரப் பண்ணுவானுங்க அதுவே வேறு சமயம் சார்ந்த பள்ளிகளில் இது மாதிரி தவறு நடக்குது சர்ச்சைகளில் தவறு நடக்குதுன்னா மூடிக்குவானுங்க முன்னே முன்னே மூடிக்குவானுங்க ஏன் காசு கைக்கூலி அதனால தான் இந்த ஊடகங்கள் எதையுமே நாங்கள் நம்புறதில்ல இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் புத்திசாலிக்கு அதெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது அது யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சேனல்ஸ் இருக்குது செய்தி சேனல்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு போயிடலாம் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அதுக்கு நம்முடைய ஆதரவை ஜீரோ வாக்கியம் அதான் முறை இப்போ ஐயா எல்லாம் பள்ளி இறுதி வகுப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தோம் பேரையூர்னு ஒரு ஊரில் அமர்சிங்னு ஒரு ஆசிரியர் செய்வார் வாரம் ஒரு நாள் வருவார் வாரம் ஒரு நாள் எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சுக்கிட்டு ஆண் பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களை தெல்ல தெளிவாக விளக்குவார் இந்த மாதிரி சுய இன்பம் காணக்கூடாது அதில் தேக ஆரோக்கியம் கெடும் இன்ன விஷயத்த தவிர்க்கணும் இது மாதிரி அழகான உபதேசத்தை பண்ணுவார் இன்றைக்கும் பல நாடுகளில் வந்து முறையான ஒரு ஒழுக்கமான பாலியல் கல்வியை அந்த வயது வந்தவுடனே அவங்களுக்கு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஊட்டும் ஒரு பழக்கம் இருக்கிறது அரசாங்கம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதில் எதைதை எப்படி கடைப்பிடிக்கணும் எப்படி செய்யணுன்ற விஷயத்தை அதற்குரிய அறிஞர்களை கொண்டு பள்ளிகள்லேயே அதை கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து அவங்க அதை சரியாக வச்சுக்கிறதுக்கு நாம் பயிற்சி கொடுக்கணும் இல்லாட்டி அதை பிஞ்சிலேயே பழுத்துற மாதிரி ஆயிரும் வெம்பி போன மாதிரி ஆயிரும் பருவத்தில் தானாக வரணும் இப்படிலாம் பிஞ்சில் பழுக்கக்கூடாது அதனால் அரசாங்கம் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இந்த மாணவ கண்மணிகளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் ஐயா தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பெற்றோரும் தங்கள் கடமையை சரியாக செய்யணும் பள்ளி நிர்வாகமும் இந்த கடமையை மிக கவனமாக செஞ்சு யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாம் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணுன்றதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து எனவே இந்த காம தீயை இந்த சமுதாயம் கவனமாக கையாண்டு எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் அனைவருடைய கடமை வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்